நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் ராசியில் இது நாள் வரையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் தள்ளி போய் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ பாக்யாதிபதி செவ்வாய் தனகாரகன் செவ்வாய் கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார். இதில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. அப்போ இந்த பிளானட்டுடைய சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, பொசிஷனுடைய சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக அல்லது எந்த தொழில் பண்ணுறக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, நிறைந்த வருமானம், நிறைந்த தொடர்ந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே வண்டி ஓடும். ஒரு கம்பெனியாக இருந்தால் நிறைவான ஆர்டர்ஸ், எதிர்பார்க்காத ஆர்டர்லாம் வந்து சேரும். அதே போல் டெய்லி பிஸ்னஸ் அதனால அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் எல்லா ஒர்க்கருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய தகுதி. அப்போ தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்ர பகவான் அவரும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் எதுவானாலும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், உங்கள் தொழில் சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வருமானம் அதிகரிக்கும் சிம்மராசி நேயர்கள். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. பத்துக்குடையவன் மூன்றாவது வீட்டிலே ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பை இந்த மாதம் பெற்று தருகிறது. ஸோ அடுத்த அடுத்த முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஜாப்லெஸ்ஸான சிம்மராசி அன்பர்கள், எனக்கு வேலை போயிடுத்த சாமி, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அதே போல் ஆல்ரெடி ஜாப்ல இருந்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் குறையும்.
வேலையை நிம்மதியாக செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி நேயர்களே, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. இந்த மூணு பாயிண்ட்ஸில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் குருவுடைய பார்வை உங்களுக்கு வேண்டும். அந்த குரு பகவான் மெல்ல மெல்ல ஆறாம் பாவத்தை நோக்கி செல்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆரோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத இந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் சூரியன் 15 நாட்கள் உங்கள் ராசியில் தான் இருக்கார். அடுத்த 15 நாட்கள் தான் கன்னியா ராசிக்கு செல்கிறார். அப்போது 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை, இவையெல்லாம் அரசியலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அதே போல் அரசியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் உங்களுடைய பார்ட்டிஸில் உங்களுக்கு ரெகக்னைஸ் இருக்கும், ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் என்னதான் வெளியில் தைரியமாக பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர்னஸ் கண்டிப்பாக மனசில் இருக்கும். அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சொசைட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எனி ஒன் ஃபியர். அந்த பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் தெளிவாவதற்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல தாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. சினிமா துறைக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆனாலுமே கூட உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் உங்களுக்கு பேசும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு நல்ல கிரக அமைப்பாக அமைகிறது. அப்போது சினிமா துறையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசியூஷுவலான ப்ராஃபிட்டு, ஆசியூஷுவலான பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். புதிய முயற்சி எடுக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த புதிய முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல தாங்க ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள், அது எந்த நிலையில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது நல்லா பேசிட்டு இருந்தாங்க சம்பி பேச மாட்டேங்கிறாங்க இப்போ, அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அந்த உறவு முறைகளில் நல்ல மேம்பாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலான ப்ரொடிக்ஷன்ஸ். இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது உலகம் முழுவதும் ஆகக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி, இப்போ என்ன கோச்சாரம், அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடியும், வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.